எங்களுக்கும் தெரியும் தம்பி, கோட்டு வாசல்லையே கொலை பண்ணிட்டு மறுநாள் காலையில முன்ஜாமீனோட வர்றதுக்கு. அடங்கினா அடக்கக்கூடாதுன்னு அண்ணன் சொல்லியிருக்காப்புல அப்படின்னு ஒரு டைலாக். இந்த டைலாக்கு ஆல்ரெடி ட்ரெயிலர்லே இருக்கு. பத்திரப்பதிவாளர்கள் அலுவலகத்தில் நடக்கிற ஒரு 300 நாடக காதல் விஷயமா இந்த படம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரியாது. அதாவது பழைய வண்ணாரப்பேட்டை அப்படின்னு ஒரு படத்தை எடுத்த இயக்குன மோகன்ஜி அவங்களோட ரெண்டாவது படம் திரௌபதி. இந்த படத்தோட டைட்டில் கேட்டவொடனே உங்களை எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையானது. இந்த படத்தில் உடுமலைப்பேட்டையில் நடந்த ஒரு சம்பவத்தை மட்டுமே மையமாக வச்சு இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு இந்த படத்தோட இயக்குனர் மோகன்ஜி மேலே பலதரப்பட்ட விமர்சனங்கள். மிகப்பெரிய ஒரு சேனலு என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒரு படத்தை டார்கெட் பண்ணியே பயங்கரமான விஷயத்தை எல்லாமே நியூஸாக கொடுத்தாங்க. இந்த மாதிரி சமயத்தில் ஒரு வழியாக இந்த படம் பிப்ரவரி 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு படத்தோட இயக்குனர் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த படத்தில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதல்லே ஆல்ரெடி இந்த படம் சென்சார் ஆகி வெளிவந்துருச்சு, மறுபடியும் சென்சாருக்கு கொண்டு போய் கிட்டத்தட்ட 14 கட்டு, அந்த கட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ மியூட் பண்ண வச்சு 3 சீனை வந்து படத்துலேருந்து தூக்கி இந்த படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 9 பேர் இந்த படத்தை மறுபடியும் பார்த்துருக்காங்க. அந்த 9 பேரில் நடிகை கௌதமி ஒருத்தர், அது மட்டும் இல்லாமல் அவங்க உட்பட 5 பெண்கள் இந்த படத்தை பார்த்துருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்த உடனே எல்லாருக்குமே பரபரப்பாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், என்னென்னா அப்படியே ஒருத்தர் அப்படியே நிர்வாணமாக காமிச்சு பெண்களுக்கு மட்டும்தான் நிர்வாணம் வந்து அவமானமாக ஆண்களுக்கும் தான் அப்படின்ற மாதிரி அனல் பறக்கும் வசனம்லாம் வச்சு இந்த படத்தில், அதே அவருடைய முன்னாடி படத்தில் பண்ண கருணாசு இந்த படத்தில் வந்து ஒரு வக்கீலாக பண்ணியிருக்காப்புல. ஸோ என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி படத்தில் ஒரு முக்கியமான வசனத்தை நாங்கள் தூக்கிட்டோம் அப்படின்னு சென்சார் போர்டு சொல்லியிருக்காங்க. அடங்கினா அடக்கக்கூடாதுன்னு அண்ணன் சொல்லியிருக்காப்புல அப்படின்னு ஒரு டைலாக். இந்த டைலாக்கு ஆல்ரெடி ட்ரெய்லர்லே இருக்குது. இந்த டைலாக்கை என்ன பண்ணியிருக்காங்க, படத்துலேருந்து தூக்கிட்டேன் அப்படின்னு சென்சார் போர்டு சொல்கிறாங்க. படத்துக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட் யூஏ கொடுத்துருக்காங்க, அதாவது ரத்தம் சிந்தனதால் யூஏ கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த படத்துலேருந்து தூக்கியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு 14 கட்டில் ஆடியோ கட் பண்ணி 3 சீனை தூக்கியிருக்காங்க இல்லையா. இதை வந்து தயவு செஞ்சு என்ன பண்ணுவோம் வீடியோ நடை கடைசியில் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் என்ன சொல்ல வரார்னா, டேரக்டர் பல இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஞ்சித் படம் இருக்கிறாருப்பா, ரஞ்சித் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் வச்சு எடுக்கிறாங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு சமூகத்தில் இருக்கவங்கள ஒரு வில்லன் மாதிரி காமிச்சு அதுதாங்க உண்மை அப்படின்னு வந்து ஆணித்தரமாக நம்ப வைக்கிறாங்க. அது ஒரு சில இடத்துல உண்மையும் கூட, தவிர்க்க முடியாத விஷயம். அதே மாதிரி டேரக்டர் சங்கர் சார் படத்தில் இன்னொரு ஒரு ஒரு வகுப்பினரை மட்டுமே மையப்படுத்தி பல காட்சிகள் வைப்பாங்க. அது என்ன காட்சி அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். இப்படி பாரதிராஜா படமாகட்டும் பாலச்சந்திர படமாகட்டும் அவங்க பார்க்குற விஷயத்த படத்தை பிரதிபலிப்பாங்க. அது இயல்பு தான், அது எல்லாருக்கும் வரக்கூடியதான், அதுதான் கருத்து சுதந்திரம் அப்படின்றது. அதே மாதிரி இந்த படத்துலையும் விழுப்புரத்தில் பிறந்து வந்த மோகன்ஜி அவர் பார்த்த விஷயங்களை வச்சுருக்கிறாரு. விழுப்புரத்துலேருந்து சென்னை வந்து, சென்னையில் வந்து பத்திரப்பதிவாளர்கள் அலுவலகத்தில் நடக்கிற ஒரு 300 நாடக காதல் விஷயமாக இந்த படம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எது எப்படியோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிப்போம். படம் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு வெறும் டீசர் ட்ரெய்லர் பார்த்து முடிவு பண்ணாதீங்க, படத்தை பார்த்து முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோவை முடிச்சுக்கிறேன். என்னடா முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது அந்த 14 ஆடியோ மியூட் பண்ண சீனையும் அந்த 3 சீனையும் வீடியோ ஆடியோ ரெண்டையும் கட் பண்ணியிருக்காங்க 3 சீனு. இதை தயவு செஞ்சு யூடியூப்பில் இந்த வந்து பார்த்திங்கன்னா டெலிட்டட் சீன் அப்படின்னு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி போடுங்க, போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த படத்துக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த படத்தை வெளியிடக்கூடாது 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 வெளியிடக்கூடாதுன்னு சொல்லியே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பப்ளிசிட்டி கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படமே க்ரௌட் ஃபண்டிங்கில் பண்ண படம். இந்த படத்தோட ஹீரோ ரிச்சர்ட் ரிஷி, அதாவது அஜித்துடைய மச்சான், பல படங்களில் வந்து சின்ன சின்ன வேடங்களில் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் தான் இவர் யாருப்பா இவர் தாடிலாம் வச்சுருக்காரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி உத்து நோக்கப்பட்டாங்க. ஸோ இதுக்கும் இந்த படத்துக்கு வெளிவர வேண்டாம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அப்பா அதாவது பப்ளிசிட்டி கொடுத்த அந்த பெருந்தன்மை கொண்ட உள்ளவங்களுக்கும் நன்றியை சொல்லி நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் 28ஆம் தேதி படத்தை போய் தியேட்டரில் பாருங்கன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.